ட்ரை ஆகி இந்த ஸ்கிரிப்ட்ஸியாக வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பம்னு இருக்கும் சார். அது அதுமாரி இல்லாமல் கல்லாட்டம் இருக்குது, ஆனால் வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வகையாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட போகிறோம், தொட்டில் போட்டு ஒரு கலரெல்லாம் எப்படி போகிறாங்க. சாப்பாடு டேஸ்ட்டாக வந்திருக்கு, எப்படி வந்ததுன்னு பாருங்கள். சாப்பாடு சிக்கன் நல்லா வெந்திருக்கு. சாப்பாடு அதிகம் இது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி தெரியும், ஆனால் ரைட் ஹேண்டில் தான் சாப்பிட்டேன். கேமராவில் மிரர் ஆன் பண்ணல, எடிட்டிங்கில் அதை மாற்ற முடியல. அதில் வெளியில் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. டேஸ்ட் எப்படின்னு சொல்லி நான் சாப்பிட சொல்லிடுறேன். கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கடையிலலாம் வாங்கி வந்து கடையில் சாப்பிட்றீங்க. கடையில் சார்னா அங்கே எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது கடையில், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். சரி கவிழ மாட்டாங்க, அது முடியலாம் ரெக்கையெல்லாம் ஒன்று. சிக்கன் பிரியாணி அதுமாரி வந்து வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்போ நான் செஞ்சு நான் செஞ்சு சாப்பிட்றேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிரியாணி செய்ய போகிறேன், நல்லா பார்த்துக்குங்க. கரெக்டாக நான் வந்து 1.5 கலர் ரைஸுக்கு செய்ய போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன், எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் இல்லைன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் எப்படி தான் செஞ்சாலும் எண்ணெய் இல்லைனா நல்லா இருக்காது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டை, லவங்கம், ஜீரகத்தூள் இதெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு லைட்டாக சும்மா அப்படியே ஒரு கிண்டு கிண்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும் பிரியாணி. ஒரு நிமிஷம் பாருங்கள், நீங்களும் இதேமாரி உங்கள் வீட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தோன்னா வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயத்தை போட்டு பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள். அது கூடவே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சால்ட்டு போட்டுக்கிறேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சீக்கிரமாக வதங்கும், நல்லா வெங்காயம் வதங்கணும் பாருங்கள். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதை போடுறோம், புதினா, பச்சை மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோம். அடுத்தது நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். இதை வந்து வாங்கி நம்ம அரைக்கணும், மிக்சிலையோ அல்லது அம்மிலையோ அரைச்சி வைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்தது வந்து தக்காளியை போட்டுக்கிறேன். தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் போடணும். ஸோ இது நான் மசாலாலாம் போடுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதை சிம்மில் வச்சுருக்கீங்க மசாலா போடும்போது. சூப்பராக வரும் பிரியாணி, இது அதுமையாக இருக்கும். ஸோ நான் எப்படி செய்யறேன்னா அதுமாதிரி நீங்களும் செஞ்சுக்கிங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மஞ்சத்தூள், சில்லி பவுடரு, காரத்தூள். இது வந்து கரம் மசாலாங்க, கடையில் கேட்டால் கிடைக்கும். இது வந்து சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா. இதுவும் கடையில் விற்கும், இல்லை நீங்களே கூட அரைச்சிக்கலாம். அதுதாங்க நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக தயிர் போட்டுக்கிறேன். தயிர் போட்டால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த சிக்கன் எல்லாம் நல்லா வேகும். அதனால தான் இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம். வந்துருச்சு. இப்போ நான் சிக்கன் 1 kg எடுத்துருக்கேன், 1 kg சிக்கன் போட போகிறேன். கரெக்டாக 1 kg, 1.5 கிலோ ரைஸுக்கு 1 kg போடுறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டு இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா அப்படியே ஏறுற மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க. இப்போ நான் தண்ணி எப்படி ஊற்ற போகிறேன்னாக்கா, இப்போ வந்து 1 படி அரிசிக்கு கரெக்டாக 2 படி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும் போது தான் அரிசி போடணும். இப்போ காட்டுறேன் எப்படி எப்படி போடணும்னு நான் காட்டுறேன். நான் இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே விடுங்க.
நல்லா மசாலாலாம் அதில் ஏறிடும். ஓகேங்க, எல்லாம் இப்போ லைட்டாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தா 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்ற போகிறேன் நான். இப்படி தான் 1:2 அப்படின்ற மாதிரி தான் கணக்கு. இதிலேயே வந்து உப்பு தேவையான அளவாக பார்த்து நீங்கள் கொஞ்சம் உப்பு லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பாடு வெந்து அது ரைஸ் கரெக்டாக வரும் பதத்துக்கு. இப்போ நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் 1 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ இது நல்லா கொச்சி வரும்போது நம்ம ரைஸை போடணும். நல்லா கொச்சிருச்சிங்க, ரைஸ் போட்டுறேன். 1/2 கிலோ ரைஸ் இது. ஃபுல்லாக போட்டு வரேன். இப்போ ரைஸ் ஃபுல்லாக போட்டுட்டேங்க. இப்போ அடுத்தது எப்போ நான் வந்து தம் போடணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஸ்டேஜில் அப்படியே குக்கரில் எடுத்து கொஞ்சம் மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்ததுன்னு நீங்களே பாருங்கள். டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். எதை போட்டுறேன்னு சாப்பிடும் உடம்பு ஒரு சரி சரி புஷ்னு இருக்குது. எனக்கு சேலஞ்ச் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ட்ரையாக இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுங்க. அது ஓவராக சீன் போடலாம் விரும்பல. அப்படி இப்படி டேஸ்ட்டு வேறு லெவல் அதெல்லாம் சொல்லல. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஓவராக சீன் போட விரும்பல. கறி நல்லா வெந்திருக்கு. தயிர் பச்சடி வைக்கல, அதான் சளி சளி பிரச்சனை இருக்கு. சூடாக இருக்கு, வேகமாக சாப்பிட முடியல. ரொம்ப நாளாச்சு நான் இப்படி சாப்பிட்டேன். மீ வீடியோ கட்டாக வரும். சன்னாக்கெல்லாம் எதுவும் இல்லை. கொஞ்சம் ட்ரையாக இருக்கு, அவ்வளோதான். 1/2 கிலோ அரிசி போட்டுக்கூடாது, 1 கிலோ அரிசி போட்டுக்கணும். கறி 1 கிலோ போட்டாங்க, ஆனால் கறியே காணா என்னன்னு தெரியல. தேடி தேடி பார்க்குறேன். நிறைய வேகமாக சாப்பிடாம சீராக சாப்பிடான்னு பார்க்குறாங்க. சூடு ஓவர் சூடு. தேடி பிடிச்சிருக்கிறேன். சாப்பாடு அப்படியே தானே கேக்குறீங்களா? இந்த பெரிய இடம் நல்லா ட்ரை ஆகி இந்த ஸ்கிரிப்ஸியா வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழந்தை இருக்கும் சார். அது மாதிரி இல்லாம நல்லா கல்லாட்டம் இருக்கு, ஆனா வெந்திருக்கு. சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க.
சண்டே டைம்ல நீங்க இந்த செஞ்சு பார்க்கலாம். நான் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க பிரதர், நீ சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் ஒரு இடம் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.